நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 8 டே 20 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டே 20 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு ஆளாக வந்துட்டு ஒட்டுமொத்த பாய்ஸ் டீமுக்காக ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை கேம் ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் டீமே வந்துட்டு அவர் சொல்கிறத மட்டும்தான் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பிம்பத்தை பார்த்தோம் அப்படின்னா, விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, கொஸ்டின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எஸ், அதாவது முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா, எதை கேட்டாலுமே முத்துக்குமரன் ஒருத்தர் தான் வந்துட்டு எந்திரிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன கேம் ஸ்ட்ராட்டஜியில் விளையாண்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் முத்துக்குமரன் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, அதில் தான் விளையாண்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போ முத்துக்குமரன் இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் எல்லாரும் அவருடைய ஸ்ட்ராட்டஜியை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராட்டஜியோட உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் வச்சு பாய்ஸ் டீம் ஆட்டும் அந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கிறத விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவர் கொஸ்டின் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா, சௌந்தர்யாக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்காகவும் பார்த்தோம் அப்படின்னா, சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வாய்ஸ் ரைஸ் அப்படின்றதும் பண்ணியிருக்காரு. ஸோ இதை தாண்டி எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றது தான் பார்த்தோம் அப்படின்னா நேற்று நடந்துருந்துச்சு, நம்ம அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அப்டேட்ஸாக இருந்தாலும் சரி ரிவ்யூவாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா, டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு சுனிதா இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உமன்ஸ் டீமில் இருக்கக்கூடிய சௌந்தர்யாவாக இருந்தாலும் சரி தர்ஷாவாக இருந்தாலும் சரி, ஸோ இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு மொதல் முட்டுக்கட்ட போடுறது அப்படின்றது சுனிதாவாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது பல இடத்துல வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் எபிசோட்ஸ்லேயும் கூட. ஏன்னா இதுக்கு வந்துட்டு சௌந்தர்யா செட் ஆக மாட்டாடா அப்படின்றதா இருந்தாலும் சரி, தர்ஷாவை அனுப்புறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதா இருந்தாலும் சரி, இல்லை மற்ற டீம்மேட்ஸ் கிட்ட கொஸ்டின் பண்ணக்கூடிய விதம் இருக்குது இல்லையா, ஆளுவே இல்லாத நேரத்தில் எதுக்கு ஆளு பரோட்டா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினை கொஸ்டின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆட்டிடியூட் பார்த்தோம் அப்படின்னா, சக கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது பிடிக்காத ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதிலே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த நாமினேஷன் ஃப்ரீ இருக்கையா, அது வரும்போது வந்துட்டு டீமுக்காக உழைச்சவங்களுக்கு கொடுக்குறோம், டீமுக்காக உழைச்சவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தோம்னா, பவித்ரா ஜனனி ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் 5 பேர் எனக்கு சொன்னாங்க இல்லையா, சௌந்தர்யா விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 2 பேர் சொன்ன 5 பேருக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது தரப்படுது. அந்த 5 பேர்னால விளாட முடியல, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னா தான் வந்துட்டு சௌந்தர்யா தர்ஷா குப்தா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுது அப்படின்றது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய சுனிதாவுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பார்க்கும்போது, டாஸ்க்கில் கொஞ்சம் அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் கூட பர்சனலாக அவங்களுடைய ஆட்டிடியூட் அப்படின்றது இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு மைனஸ் பாயிண்ட்டாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2வது விஷயம் நேற்றை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, அப்ரிஷியேஷன் அப்படின்றத வாரி வழங்கியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம் விஜய் சேதுபதி. ஏன்னா இந்த ஹோட்டல் டாஸ்க்காக இருந்தாலும் சரி, அனதர் டாஸ்க்ஸாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருமே வந்துட்டு இந்த வாரம் நல்லா பர்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அதை மென்ஷன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு அப்ரிஷியேஷன் அப்படின்றத வாரி வழங்கியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். 3வது விஷயமாக தான் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, இந்த கில்லர் கார்ட் கேம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்மளே நம்ம எபிசோடில் ரிவ்யூவும் பண்ணியிருந்தோம். அந்த கில்லர் கார்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, அந்த கேமை பாஸ் பண்ணி விளாடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அப்படி பாஸ் பண்ணி விளாடும் போது பார்த்தோம் அப்படின்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். அப்படி பாஸ் பண்ணி விளாடும் போது பார்த்தோம் அப்படின்னா, வேற வழியே இல்லாமல் உமன்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுக்குள்ளேயே ஒட்டிக்க வேண்டிய சுச்சுவேஷன், மென்ஸ்க்குள்ளேயே ஒட்டிக்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்றதும் வரும். ஏன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படின்றதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க கையில் கார்டு இருக்கு, 1.5 நிமிஷம் தாண்டிடுச்சு அப்படின்ற போது நீங்க உமன்ஸ் டீம் தான் டார்கெட் பண்ணணும், அவங்கள தான் துரத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்க மாட்டீங்க. டக்குனு உங்க பக்கத்தில் ஒரு விஜய் விஷாலோ இல்லை இன்னொரு பக்கத்தில் ரஞ்சித்தோ இருந்தாரு அப்படின்னா, அவர் மேலே ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சுக்கிட்டா போதும் அப்படின்றதா அந்த கேமினுடைய இன்டென்ஷனாகவே மாறி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ அப்படி விளையாட வேண்டிய ஒரு கேம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோலி அமைக்கிற மாதிரி பிடிச்சி பிடிச்சி ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக வந்து டார்கெட் பண்ணி, ஜெஃப்ரியாக இருந்தாலும் சரி இல்லை சுனிதாவாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்துட்டு டார்கெட் பண்ணி பிடிச்சி பிடிச்சி ஸ்டிக்கர் ஒட்டி அவங்கள சுற்றி ஆறி வர விடாமல் நாங்கள் வந்துட்டு அப்படியே டார்கெட் பண்ணிடுவோம் அப்படின்றது வந்துட்டு கேம் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகல அப்படின்னு தான் சொன்னோம். நம்ம அந்த அன்னைக்கு ரிவ்யூவிலே அதை தெளிவாகவும் சொல்லியிருந்தோம். ஸோ அதே தான் பார்த்தோம் அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இருந்தாலும் சரி இல்லை விஜய் சேதுபதி வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டாஸ்க் அப்படின்றது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அதில் ஜெயிக்கிறது அப்படின்றது 2வது விஷயம் தான். அதில் இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க் எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஜெயிக்கணுன்ற டாஸ்க்கு, பட் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. அதை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போனால் மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க வந்துட்டு இந்த ஷோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அப்படின்றத கண்டஸ்டன்ட்டுக்கு புரிய வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் டீமே வந்துட்டு அவங்க விளையாண்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, அது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி இஷ்யூ அப்படின்றது வரும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா, இது யாருடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வழக்கம் போல முத்துக்குமரன் எழுந்திருச்சிருந்தாரு. ஸோ இது வந்து நம்ம நிறைய எபிசோட்ஸில் வந்துட்டு
நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். முத்துக்குமரன் இல்லாமல் ஒரு ரிவ்யூ அப்படின்றத வந்துட்டு எந்த ரிவ்யூவராகவும் பண்ண முடியல அப்படின்னு. ஏன்னா டெய்லி எபிசோடில் பார்த்தோன்னா அவருடைய பங்கு என்னவோ அதை கரெக்டாக பண்ணிடுறாரு. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அடுத்தவங்களுடைய பங்குக்கும் சேர்ந்து முத்துக்குமரன் விளையாடுறது இருக்கு இல்லையா, அவர் வந்துட்டு டீம் அப்படின்றத லீட் பண்ணுறாரு அப்படின்றது ஓப்பனாகவே வெளியே தெரியுது. அவர் வந்துட்டு என்ன தான் டீமை லீட் பண்ணாலும் கூட கேப்டனாக அந்த கேப்டன் மாதிரி இருந்து அந்த டீம் அப்படின்றத லீட் பண்ணி கொண்டு போகிறாரு அப்படின்னாலும் கூட அவருடைய ஐடியாலஜி அப்படின்றத ஃபஸ்ட்டு வச்சிடறாரு. ஸோ அதர் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதர் கண்டஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஐடியாலஜி அப்படின்றத வைக்காதது முதல் தப்பு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இவர் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, இதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம எப்படி பேச முடியும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா பொதுக்குழு பெரும்பான்மை என்ன முடிவெடுக்குதோ அதுதான், பொதுக்குழு பெரும்பான்மை என்ன முடிவெடுக்குதோ அதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு முத்துக்குமரன் எல்லாத்தையுமே பழக்கிட்டார் ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறோம் அப்படின்னா அது பெரும்பாலானவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதுதான் அடுத்த ஸ்ட்ராட்டஜி அவங்க கேட்கறது கூட கிடையாது. ஏன்னா இப்போ முத்துக்குமரன் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவார், சொல்லிவிட்டு இது சரியா உனக்கு ஓகேவா உனக்கு ஓகேவா உனக்கு ஓகேவான்னு கேட்கும்போது முதல் ரெண்டாவது எப்படி ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க, லைக் விஜய் விஷால் இல்லைனா சத்யா இல்லைனா வந்துட்டு அருண் அதிகப்படுத்தலாம் பேசுறது அப்படின்றது வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கிடைக்கும், நிறைய பேருடைய இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வெளியே வரும். மேபி முத்துக்குமரனுடைய ஸ்ட்ராட்டஜியை விட விஜய் விஷாலுடைய ஸ்ட்ராட்டஜியோ இல்லை அருண் இருக்கார் இல்லையா அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் முத்துக்குமரன் சொன்னதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு போகிறதுனால பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒருத்தரே தனியாக முடிவெடுக்கிறதுனால விமர்சனங்களும் அவர் மேலே தான் அதிகமாக வைக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேற்று எபிசோடுடைய எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் இருக்கா ஒரு மாதிரி ப்ரோக் ஆகி ஒரு மாதிரி டல்லாக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். என்னடா இது நம்ம நல்லா தானே கேம் விளையாடிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு நம்ம மேலே இப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது, அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி புரியாமல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மௌனம் வந்துட்டு நேற்று அவர் பெட்டில் இருந்த அந்த கடைசி ஃப்ரேமில் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கொடுக்குறாரோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவர் டீமை இனியும் லீட் பண்ணலாம், அதுலேருந்து தப்பு இல்லை. பட் டீம் மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது சொல்ல வராங்களா அப்படின்றத காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் அது இன்னும் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், விளையாடுறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதா என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வழியாக சௌந்தர்யா இருக்காங்க இல்லையா, சௌந்தர்யாக்காக வாய்ஸ் ரைசிங் அப்படின்றது பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் அதை சௌந்தர்யா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல அப்படின்றதான் முத்துக்குமரனும்
நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்றத உமன்ஸ் டீம் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வாரத்தை எப்படி கொண்டு போக போகிறாங்க, பாய்ஸ் டீம் எப்படி வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்றத அடிக்கிறதுக்கு அவங்களுடைய குரூப் எஃபோர்ட் அப்படின்றத போட போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை தாண்டி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால சம்பவங்கள் வேற நிறைய காத்துக்கிட்டு இருக்கோம். அதை பற்றின ரிவ்யூவும் நாளை காலையில் நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். அதையும் பார்த்துட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான ரிவ்யூவை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.